ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜாப் கிரியேஷன். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம். கத்தாரில் உள்ள மெட்ரோ ஸ்டேஷன் விளாக் தான். நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதுக்கு நமக்கு மெட்ரோ பஸ் வரும். அந்த பஸ்ஸு ஃப்ரீ தான், நமக்கு எந்த ஸ்டேஷனில் கொண்டு இறக்கி விட்ருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் ஒன்று, அந்த பஸ் ஸ்டேஷனில் கொண்டு இறக்கிடுவாங்க, பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் கொண்டு இறக்கிடுவாங்க. நமக்கு இடையில ஸ்டாப்பில் இறங்கணும்னா அந்த எல்லோ பட்டன் இருக்குல்ல, இதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் ஸ்டாப் பண்ணுவாங்க. பஸ்ஸு வந்து நமக்கு 10 மினிட்ஸ் கொன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு நிற்கணும்லாம் அப்படிலாம் கிடையாது. 10 மினிட்ஸ் குறவட்ட பஸ் வந்துடும். எந்த இடத்துல ஸ்டாப்ஸ்லாம் சுற்றிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி உள்ள மேப்பும் அங்கே போட்டிருப்பாங்க. யார் ஓட்டுறாங்க, டிரைவர் நேம் எல்லாமே அங்கே போட்டிருப்பாங்க. பஸ்ஸும் ஃபுல்லாக ஏசி தான். பக்கத்துலேயே ஸ்டேஷன் இருக்கும். இப்போ நம்ம இறங்க போகிறது அல்மன்சூரா ஸ்டேஷனில். நம்ம ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை, எப்போவுமே பஸ்ஸு நிற்கும். ஒருவேல் மேபி வெயிட் பண்ணுறதா இருந்தால் இந்த கண்ணாடி இதில் இருந்து நம்ம வெயிட் பண்ணலாம். ஃபுல்லி ஏசியில் சூப்பராக இருக்கும். நம்மளுடைய ஸ்டேஷன் அதுதான். ஸ்டேஷனுக்குள்ளே எழுந்திரி ஆகிட்டோம். அல்மன்சூரா ஸ்டேஷனில் வந்து நம்ம ரொம்ப பேஸ்மெண்ட்டில் போகணும். ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் வித்தியாசப்படும். கீழே போனோமே நமக்கு வந்து டிக்கெட் குள்ளே செக் பண்ணுறது இருக்கும். நம்ம ஒரு கார்டு வச்சுருக்கோம், அந்த கார்டில் ரீசார்ஜ் பண்ணணும். முன்னாடி வந்து டிக்கெட் டூ ரியால் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டை தருவாங்க. இப்போ கோவிட் டைமில் அது கிடையவே செய்யாது. கார்டு மட்டும் தான் ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணிட்டு அதோடையும் கீழே ஃப்ளோருக்கு போகணும். போன ஆப்போசிட்டில் வந்து இப்படி எழுதி போட்டிருப்பாங்க எந்தெந்த ரூட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு. நம்ம இப்போ லுசைல் போகிறோம். இந்த சைட் ட்ரெயின் வந்து ஒர்க்கரா, ஆக்சுவலி ரெட் லைன் இருக்குது, க்ரீன் லைன், எல்லோ லைன், மூணு லைன் உண்டு. நம்ம இப்போ ரெட் லைனில் போகிறோம். லுசைல் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறோம். பட் வெயிட் பண்ண வேண்டியதே இல்லை. 10 மினிட்ஸ் குறவட்டம் வந்துகிட்டே இருக்கும் ட்ரெயினு. ஸ்டாண்டர்டு, ஃபேமிலி, கோல்டு மூணு கம்பார்ட்மெண்ட் உண்டு. கோல்டு ஒன்று உண்டு, ஃபேமிலியில் ரெண்டு, ஸ்டாண்டர்டில் பேச்சுலர் சேருவாங்க. ஆனால் ஃபேமிலியில் பேச்சுலர்ஸ்க்கு அலோட் கிடையாது, ஒன்லி ஃபேமிலி தான் அலோடடு. நம்ம இப்போ உள்ளே போகிறோம். நான் வந்து வீக் டேஸில் வந்தனால கூட்டம் இல்லை. ஆனால் மேபி வீக்கெண்டில் வந்து ஃப்ரைடே ரொம்ப கூட்டமாக இருக்கும். சில்ட்ரன்ஸுக்கு தனியாக, பெரியவங்களுக்கு தனியாக சீட் அவங்களே வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு இதுலேயும் அனௌன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி மேப்பு வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு லைன் எங்கே போகுதுன்ட்டு. இதுதான் கோல்டு கம்பார்ட்மெண்ட். நம்ம வந்து உள்ளே வந்து கோல்டு டிக்கெட் வச்சுருக்கவங்க தான் போக முடியும். பட் அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, சரி போய் வீடியோ எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் உள்ளே போய் வீடியோ எடுத்தேன். அது வந்து தனியாக மூடியே வச்சுருப்பாங்க, ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இப்போ நம்ம பேஸ்மெண்ட்லேருந்து சப்வேலேருந்து மேலே ஏறுறோம். பார்க்க அந்த வியூ சூப்பராக இருந்தது. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த வியூவை வந்து மார்னிங்கில் பார்க்குறேன். இல்லை அப்படின்னா எப்போவுமே ஈவினிங் தான் வருவோம். ஆனால் லைட்டோடு அதுவும் சூப்பராக இருக்கும் அந்த வியூவும். பட் இந்த வியூவும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது. ஆப்போசிட்டில் ட்ரெயின் வந்துகிட்டே இருந்தது. ரெண்டு ட்ரெயின் ஒன்றா போகிறத பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. தூரமாக ஒரு போட் மாதிரி தெரியுதுல்ல, அதுதான் லுசைல் ஸ்டேடியம். இந்த ஃபிஃபா 2022 ஸ்டேடியம் கட்டிட்டுருக்காங்க. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லுசைல்ஸ் வந்தாச்சு நம்ம. இதிலே லுசைல் ஸ்டேஷன் வந்து ரொம்ப பெருசு. மிஸ்ரிஃபும் பெருசு தான். மிஸ்ரிஃபில் வந்து 2-3 ஸ்டேஷன் கிராசிங் இருக்குது. பட் இங்கே உள்ள ஸ்டேஷன் வந்து ரொம்ப லாங், நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப லென்த்தியாக இருந்த மாதிரி இருக்கும். இங்கே இருந்தால் நம்ம வந்து தோஹா ஃபெஸ்டிவல் சிட்டி போகணும். தோஹா ஃபெஸ்டிவல் சிட்டி போகிறதுக்கு இங்கேருந்து பஸ் வரும், நம்ம பஸ்ஸில் போகலாம். பட் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கே நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நடக்க வேண்டியிருக்கும். அவ்வளோ தூரம், அவ்வளோ பெருசாக இருக்கும். இங்கேருந்து அந்த கண்ணாடி வழியாக பார்த்தாலே தெரியுதில்ல, உள்ள அந்த லென்த்துக்கு நம்ம நடந்து அந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு போகணும். அவ்வளோ தூரம் போகணும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கார்டை வைக்கணும்னு, அது இந்த டோர் தான். அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. போகும்போது தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ரிசில் ஸ்டேஷனில் வந்து முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் குட்டி குட்டியாக வேறு ஸ்டேஷன்ஸையும் கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை நான் பார்ட் 2 போடுறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ தேர்ஸ்டே உள்ள வீடியோவில் பார்க்கலாம்.